லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மாகாளை அமாவாசையொட்டி விருதுநகர் சதுரகிரி மலைக்கோவிலில் வழிபாடு செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், விவரம் என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு திருச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். மாதம் 8 நாட்கள் மட்டும் அனுமதிக்கப்படக்கூடிய இந்த கோவிலுக்கு, அதாவது புரட்டாசி மாத அமாவாசை மற்றும் நவராத்திரி விழாவிற்காக 13 நாட்கள், அதாவது அக்டோபர் 5 தேதி வரை சிறப்பு அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடுமுறை தினமான இன்று ரொம்ப முக்கியமாக மகாலய அமாவாசையமாக இன்று இருப்பதால் பக்தர்கள் கூட்டம் என்பது காலை முதலே அதிகரித்து காணப்படுகிறது. இரு மாவட்ட காவல்துறை சார்பாக பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது. மலையேறும் பக்தர்கள் மலைப்பகுதிகளில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது. மேலும் நீரோடைகளில் குளிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பக்தர்கள் வருகை அதிகரித்து காணப்படுவதால் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக தீயணைப்புத்துறையினர் மற்றும் வனத்துறையினர் அதிகரிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி செந்தில்குமார். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 1 வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.